கண்ணா கவனி, ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது. சரியாக இரண்டு தலைகள். என்னடா கண்ணா, சரியாக இரண்டு தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை காண்க. கணக்க படிக்கும் போது ஒண்ணுக்கு மூணு தடவை படிங்க. தயவுசெய்து ஒவ்வொரு பார்ட்டா நீங்க வந்து இது பண்ணுங்க. ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது. இப்ப நாணயம்னா என்ன சொன்னேன் நானு, ரெண்டு பக்கங்கள் எத்தனை இருக்கும், ரெண்டு. எத்தனை நாணயங்கள், மூன்று நாணயங்கள். அப்ப என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ரெண்டின் அடுக்கு மூணு, அதாவது எட்டு. ஆனா நமக்கு எஸ் எழுதணும். எஸ் வந்து டைரக்டா எழுத தெரியறவங்க நீங்க டைரக்டா எழுதிக்கலாம், சரியா? பாருங்க எஸ் ஈக்குவல் டு எழுதிக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸாம்ல பென்சிலும் ப்ளூ கலர் பென்னும் இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கலர் தான் எக்ஸாம்ல யூஸ் பண்ணணும் இருக்காங்க. கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்க நீங்க இப்படி எழுதிக்கோ. இல்ல மிஸ் நான் ப்ளூ கலர்லயே எழுதிட்டு நான் செஞ்சிருவேன்னா ஒரே கலர்லயே எழுதிடுவாங்க. இது அண்டர்ஸ்டாண்டிங்காங்க. இப்ப நான் கொடுத்துருக்கேன், இல்லாட்டி வேற கலர் கூட கொடுத்துருப்பேன். நீ பென்சிலும் ப்ளூவும் பயன்படுத்தணும்ன்றதுனால நான் இப்படி கொடுத்துருக்கேன். இதை டைரக்டா எழுத முடியலன்றவங்க இந்த மர வரைபடம் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்காடா கண்ணா? என்னது ஹெச்சு டி. மறுபடியும் என்ன பண்ணணும்னு சொன்னேன் நான் இதுல. ஆக்சுவலா இங்க என்ன பண்ணிடணும், ஹெச்டி ஹெச்டின்னு போடணும். ஆனா முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக நான் என்ன சொன்னேன், இது அப்படியே எழுதிக்கோ. இங்க என்ன எழுதுறியே இது அப்படியே எழுதிக்கோ. ஏன்னா இது எத்தனை நாணயம், பிளஸ் டூ எல்லாம் போனீங்கனாலும் உனக்கு இது பயன்படும். இப்ப ஹெச்சு ஹெச்னு எழுதிக்கோ, இங்க என்ன எழுதிக்கோ, டிடின்னு எழுதிக்கோ. இதோட மறுபடியும் என்ன சேர்க்கணும், ஹெச்டி சேர்க்கணும். இதோட என்ன மறுபடியும் சேர்க்கணும், ஹெச்டி. ஒவ்வொரு இதுலயும் ஹெச்டி வரும். இப்ப இது இரண்டு நாணயங்களுக்கு வந்துருச்சா, அப்ப மூணு நாணயத்துக்கு அதே மாதிரி தான். ஆக்சுவலா ஹெச்டின்னு தாண்டி கண்டு போடுவோம் மறைவரப்பத்துல, ஸ்லோ லேர்னர்ஸ் புரியலன்னதுனால லேட் ப்ளூமர்ஸ் அதை கொடுத்த. இப்ப இதுல என்ன எழுதிக்கலாம், ஹெச்சு ஹெச். இதுல என்ன எழுதிக்கலாம், ஹெச்சு ஹெச். இதுல என்ன இருக்குது, ஹெச்டி. கொஞ்சம் வேகமா எழுதணும், கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் நீ வேகமா, ஏன்னா பார்த்து தானே எழுதுற அத, அதனால அதை வேகமா எழுத முடியாதா எழுதலாம். இதுக்கு பக்கத்துல என்ன சேர்க்கணும்னு சொன்ன, ஹெச்சு டி ஹெச்சு டி ஹெச்சு டி ஹெச்சு டி. சரியா டாக்கண்ணா? இதுதான் என்னது, சாம்பிள் ஸ்பேஸ், கூறுவெளி. கூறுவெளியினுடைய எண்ணிக்கை என்ன, எட்டு. சரியாடாக்க நான் புரிஞ்சுதான் புரியலையா? இப்ப சரியாக இரண்டு தலைகள். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும் ஏ. ஏ என்பது சரியாக இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், சிம்பிளா, ஏன்னா பெரிய கணக்கு இது, அஞ்சு நிமிஷத்துல முடிக்கணும். ஏ ஈக்குவல் டு சரியாக இரண்டு தலைகள் எங்க, இரண்டு தலைகள் எங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் குயிக்கா முடிஞ்சிடும், ரைட்டா? இரண்டு தலைகள். அதே மாதிரி இதுல என்ன பண்ணுங்க, நீங்க ஒவ்வொன்றுலயும் எழுதிட்டு இருந்தீங்கன்னா டைம் எடுக்கும். இல்ல மிஸ் நான் எழுதி செய்யறானா, எழுதி செய்யுங்கடாக்கன்னா அதையும் நான் எழுதி காட்டிடுறேன். ஆனா பாத்தீங்கன்னா அப்படி எழுதுனீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், பத்து நிமிஷம் எடுத்துரும், அஞ்சு நிமிஷத்துல ஆக்சுவலா கணக்கு செய்யணும். சரியாக இரண்டு தலைகள், என்னடிக்கு சரியாக இரண்டு தலைகள், இங்க பாருங்க, சரியாக இரண்டு தலைகள், இந்த பாருங்க, கரெக்டா? சரியா இரண்டு தலை இருக்குதா? இதுல என்ன இருக்குது, சரியாக இரண்டு தலைகள். கருப்புல இருக்குதா இல்லையா, ஹெட்டு ஹெட்டுன்னு. அடுத்தது சரியாக இரண்டு தலைகள், கரெக்டா? அப்ப எத்தனை இருக்குது, மூணு இருக்குதா நமக்கு, எத்தனை இருக்குது இதுல, மூணு இருக்குது. வேணும்னா நீ எழுதிக்கோ, ஏ ஈக்குவல் டு ஹெச்சு ஹெச்சு டி டி ஹெச்சு 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 டி ஹெச்சு, சரியா? இப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, மூணு, சரியா? பிளாக் கலர்ல எழுதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கு, இல்ல ப்ளூல எழுதி, சரியா டாக்கண்ணா? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மூணு. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, மூணு பை எட்டு, சரியா டாக்கண்ணா? என்னது, மூணு பை எட்டு. அடுத்தது பி எடுத்துக்கலாமா, பி ஈக்குவல் என்னது, குறைந்தபட்சம் ஒரு பூ என்க. ஆக்சுவலா பி என்பது குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்கன்னு எழுதணும். தெரியறவங்க எழுத முடியாத குழந்தை, நீ அதை பத்தி கவலைப்படாத. குறைந்தபட்சம் ஒரு பூ என்க, ரைட்டா? குறைந்தபட்சம் ஒரு பூ, ரைட்டா? குறைந்தபட்சம் நான் சொன்ன குறைந்தபட்சம்னா என்ன நம்பர் கொடுக்கறாங்களோ அந்த நம்பரும் அதுக்கு மேலையும். இங்க என்ன கொடுத்துருக்குது, ஒரு பூ. பூன்றது என்னது, டெய்ல்.
குறைந்தபட்சம் ஒரு பூ எங்கடா கண்ணா இருக்குது, ஒரு பூ இருந்தா இங்க இருக்கா, அதுக்கு வேற ஷேப் கொடுங்க. நீ கலரை மாத்த வேணாங்கண்ணே, நீ ஷேப்பை மட்டும் பென்சில்ல மாத்திக்கும் ரைட்டா. குறைந்தபட்சம் ஒரு பூ ரைட்டா. அதே மாதிரி இங்க குறைந்தபட்சம் ஒரு பூ, ஒரு பூவை முடிச்சிருங்க முத. குறைந்தபட்சம் ஒரு பூ, ஒரு பூ இருக்கா. அப்ப குறைந்தபட்சம்னால நான் என்ன சொன்னேன், அந்த நம்பரை அதுக்கு மேலே இப்போ ஒன்னு எடுத்துட்டோமா, ஒரு பூ எடுத்துட்டோமா, அடுத்தது என்ன எடுக்கலாம், ரெண்டு பூ எடுக்கலாமா, எடுக்கலாமா எடுக்க கூடாதா, ரெண்டு பூ. அடுத்தது என்ன எடுக்கலாம், மூணு பூ எடுக்கலாம். அடுத்தது என்ன எடுக்கலாம், மூணு பூ எடுக்கலாம். சரியா டாக்கண்ணா, மூணு வந்துருச்சா ரைட்டா. இப்ப என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா எழுதணும் பி ஈக்குவல் டு, சரியா பி ஈக்குவல் டு. ஆக்சுவலா இதை எடுத்து எழுத தேவையில்லை, நீ இது மாதிரி வேற வேற ஷேப் இதுல யூஸ் பண்ணினா டைரக்டா என்ன எழுதிக்கும், ஏன்னா இதுலயே உனக்கு வெட்டு கண்டுபிடிச்சிட முடியும். சரியா டாக்கண்ணா. அடுத்தது இப்ப இங்க என்ன வருது, எழுதும் போது நம்ம நிறைய தவறுகள் பண்ண வாய்ப்பு இருக்குது, குழந்தைங்க தானே நீங்க. அதனால அந்த ஆனா கொஞ்சம் பழகிக்கவும் செய்யணும். அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு எத்தனை டாக்கண்ணா இருக்கு, ஏழு. அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இதுவும் அப்படிதான், இந்த ஃபார்முலா எழுதணுன்றது இல்ல, டைரக்டா ஏழு பை எட்டுன்னு எழுதலாம். ஆனா பழகணும், கணக்கு செய்யும் போது சொல்லி 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 பழகணும் நீ. அதுக்காக தான் இங்க பாருங்க, இங்க டைரக்டா தானே எழுதுனா, இதுல கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன். அடுத்தது சி ஈக்குவல் டு என்னது, சி அடுத்தடுத்து இரண்டு தலைகள் என்னடாக்கண்ணா, அடுத்தடுத்து இரண்டு தலைகள் எங்க, அடுத்தடுத்து இரண்டு தலைகள் எங்க. இப்ப வேற ஷேப் எடுத்துக்கிறேன் நான், சரியா வேற கலர் எடு. புரிதலுக்காக இது வீடியோன்றதுனால புரியறதுக்காக நான் இப்படி கலர் எடுக்கிறேன், சரியா. இப்ப கடு அடுத்தடுத்து இரண்டு தலைகள் இருக்கணும், ரெண்டு இருக்கணும், அடுத்தடுத்து வரணும். எப்படி இருக்கணும், ஹெட்னு வந்தா அடுத்தது இன்னொரு ஹெட்னு இருக்கணும் ரைட்டா. இப்ப இங்க பாருங்க ரைட்டா, அடுத்தடுத்து இரண்டு தலைகள் இருக்குதா, இருக்குதா இல்லையா. அடுத்தது பாருங்க, ஹெச்சு ஹெச்சு கீழ்தா, அடுத்தடுத்து இரண்டு தலைகள் இருக்கா, இருக்கா இல்லையா அடிக்கணும். அடுத்தது இத விட்டுறாங்க நிறைய குழந்தைங்க, அடுத்தடுத்து இரண்டு தலைகள்னா இதையே இருக்கணும், மூணு தலைன்னு கணக்கு வச்சுக்கிறாங்க, கிடையாது. இப்ப பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது இதுல, இங்க பாருங்க அடுத்தடுத்து இங்க இரண்டு தலை இருக்குதா, இதுல அடுத்தடுத்து இரண்டு தலைகள் இருக்குதா இல்லையா, எப்படி எடுக்கும்போது இல்ல, இங்க எடுக்கும்போது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் வருதா இல்லையா, அதுதான் கணக்கு நமக்கு. அப்ப சி ஈக்குவல் டு என்னென்ன, வரிசை அதுல இருக்க மாதிரியே எழுதிக்கலாம், ஹெச்சு ஹெச்சு ஹெச் ஹெச்சு ஹெச்சு டி. பாருங்க இந்த கலர், இந்த மெஜந்தா கலர் வரணும், அடுத்து என்னது டி ஹெச் ஹெச். அப்ப என் ஆஃப் சி ஈக்குவல் டு மூணு, பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இது மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு கூட ஆன்சர் எழுதிக்கலாம், மூணு பை எட்டு. கணக்கை இதோட நிறுத்துற பிள்ளைகளும் இருக்கிறீங்க நீங்க, எழுதக்கூடாது. என்ன பண்ணணும், மூணு வந்துருச்சு, அல்லது அல்லதுன்னு வந்துருக்கு பாருங்க, இங்க இங்க அல்லது அல்லதுன்னு வந்துருக்குதா. அப்ப எத்தனை இது, P of A சேர்ப்பு B சேர்ப்பு C equal to P of A plus P of B plus P of C minus P of A விட்டு B minus P of B விட்டு C minus P of C விட்டு A plus P of A விட்டு B விட்டு C. இது ஆக்சுவலா நீங்க எழுதுறதுக்கு கணக்கோட தொடக்கத்திலே எழுதிக்கிட்டீங்கன்னா நீ என்ன பண்ணிடலாம், இதை அடுத்தடுத்து செஞ்சிடலாம். புரிஞ்சுதாடா கண்ணா, புரிஞ்சுதா புரியலையா, இடையில நான் வந்து உனக்கு புரிதலுக்காக இப்ப இங்க எழுதிட்டு. ஆக்சுவலா கணக்க படிச்ச உடனே ரெண்டு வந்தா ரெண்டு எழுதணும், ஏ சேர்ப்பு பி அந்த கூட்டல் தேட்டர் எழுதணும், மூணு வந்தா மூணு எழுதணும். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும், நீ பி ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும், அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் ஏ வெட்டு பி, என்ன பி ஆஃப் ஏ வெட்டு பி ரைட்டா, பி ஆஃப் ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பின் என்னது, ஏக்கும் பிக்கும் பொதுவா இருக்கிறது. இதுல என்னன்னா, இதுல பொதுவா இருக்கிறதுன்றத பாக்கிறத விட இதுல பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏ என்னது, சரியாக இரண்டு தலைகள், இரண்டு தலைகளுக்கு நம்ம என்ன கொடுத்தோம், பச்சை கலர் கொடுத்தோமா, சரியாக இரண்டு தலைகளுக்கு. அப்ப இந்த பச்சை கலரும் சிகப்பு கலரும் எங்கெங்கெல்லாம் வெட்டுதுன்றத பாருங்க, எதெல்லாம் வெட்டுது பாருங்க, பச்சை கலரு சதுரமும் சிவப்பு கலர் வட்டமும் ரைட்டா, பச்சை கலரு சிகப்பு கலர் இங்க பச்சை கலர். அப்ப என்ன வருது, இந்த பி ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சுக்கலாம், ஏ வெட்டு பி, ஏ வெட்டு பி எதது, ஹெச்சு ஹெச்சு டி, அடுத்து என்னது டி ஹெச் 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 டி ஹெச்,
அப்ப n of a வெட்டு b equal to 3. p of a வெட்டு b equal to 3/8. அடுத்தது என்ன வேணும்? b வெட்டு c. இல்ல இதுலயே நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் மிஸ் அப்படின்னாலும் கண்டுபிடிங்க. HHT இங்க இருக்கிறது இதுல இருக்குதான் பாருங்க. HHT ஏக்கும் பிக்கும் பொதுவா இருக்கும். அடுத்து என்னது? THH இங்க இருக்கா? THH பாருங்க, இதுல தேடுறதுக்கு டைம் எடுக்கும், அதனாலதான் சொன்னேன். அடுத்து என்னது? HTH. இப்படி செய்யலாம். இல்ல மிஸ் நான் வேற வேற ஷேப் போடல, இங்க எழுதுறேன்ல அதை வச்சு செய்யறனாலும் செய்யும். அடுத்தது பி வெட்டு சி. குறைந்தபட்சம் ஒரு பூ, அடுத்தடுத்து இரண்டு தலைகள். குறைந்தபட்சம் ஒரு பூக்கு என்ன எடுத்தோம்? சிவப்பு கலர் எடுத்தோம். அடுத்தடுத்து இரண்டு தலைகளுக்கு என்ன எடுத்தோம்? இந்த மெஜந்தா கலர் எடுத்தோம். அப்ப ரெட்டும் மெஜந்தாவும் எங்க வருதுன்னு பாக்கும். புரியுதுங்களா? ரெட்டும் மெஜந்தாவும் எங்க வருதுன்னு பாக்கணும். என்னது? பி வெட்டு சி எங்க வருது? இத பாருங்க, இங்க வருதா? HHT பிக்கும் சிக்கும் ரைட்டா? HHT தா இங்க வருதா? இங்க இதுவும் இதுவும் இதுல போடும் ரைட்டா? HHT. அடுத்து என்னது? இங்க பாருங்க, ரெட்டும் மெஜந்தாவும். THH. அடுத்து என்ன? THH. இதுவும் இதுவும். அப்ப என்ன வருது? THH. அப்ப n of b வெட்டு c equal to 2. கொஞ்சம் பொறுமையா செய்யுங்கடிக்கன. p of b வெட்டு c equal to 2/8. அடுத்து என்னது? c வெட்டு a. c க்கும் a க்கும் பொதுவா இருக்கும். புரியுதுங்களா? என்ன இருக்கும்? சிக்கும் ஏக்கும் பொதுவா இருக்கும். சிக்கும் ஏக்கும் பொதுவா இருக்கும்னா என்ன? இதுக்கு வந்து ரெட் கலர், இதுக்கு மெஜந்தா கலர். ரெட்டும் மெஜந்தாவும் எங்க வருதுன்னு பாக்கணும் ரைட்டா? அதுவும் எங்க வருது? இதேதான் வருது. HHT ரைட்டா? THH பாருங்க, HHT ரைட்டா? இங்கேயும் HHT. அடுத்து என்னது? THH. சரியா வந்துருச்சா? அப்ப என் ஆஃப் சி வெட்டி ஏ ஈக்குவல் டு 2. அப்ப பி ஆஃப் சி வெட்டி ஏ வெட்டு சின்னு சொல்லலாம், சி வெட்டி ஏன்னு சொல்லலாம். 2/8 சரியா வந்துருச்சா? வரலையா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ வெட்டு பி வெட்டு சி மூணுக்கும் பொதுவா இருக்கிறத கண்டுபிடிக்கணும். எது கண்டுபிடிக்கணும்? மூணுக்கும் பொதுவா பாருங்க. HHT மெஜந்தா கலர் வருது, ரெட் வருது, கிரீன் வருது. HHT அதே மாதிரி என்னது? கிரீன் வருது, ரெட் வருது, மெஜந்தா கலர் வருது. THH. அப்ப n of a வெட்டு b வெட்டு c equal to 2. அப்ப p of a வெட்டு b வெட்டு c equal to 3/8 ரைட் அடிக்கணும். உங்களுக்கு அப்படி புரியலன்னா அதை பாருங்க, இதுல போடு. இந்த பாருங்க, மூணுலயும் வரணும் நமக்கு. இதுல வரணும் மூணுலயே தான். இங்க வருதா? வேற கலர் இருக்கு. இங்க வருதா? HHT இங்கேயும் HHT வருதா ரைட்டா? இங்கேயும் HHTன்னு வருதா? மூணுலயும் வருதா? அடுத்தது என்ன வந்திருக்கு? THH இங்க வருதா? THH இங்க வருதா? THH இங்க வருதா? மூணுலயும் வரணும் சரியாடா கண்ணா? இப்ப என்ன பண்ணணும்? நீங்க அப்ளை பண்ணணும். இது என்ன பண்ணணும்? நீங்க ஃபார்முலால அப்ளை பண்ணணும் சரியா? இப்ப என்னது? பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் இல்ல பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் சி வெட்டு ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. புரியுதா? இது மூணுக்கும் பிளஸ் இது மூணுக்கும் மைனஸ் கடைசியா பிளஸ். எல்லாம் வெண்படத்துல நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேன் ஏற்கனவே. இப்ப பி ஆஃப் ஏ என்ன அப்படின்றது எழுதணும். பி ஆஃப் ஏ என்ன? 3/8 பாத்துக்கோ, கரெக்ட் பண்ணிக்கோ. பி ஆஃப் ஏ என்னது? 3/8. அடுத்த பிளஸ் பி ஆஃப் பி, பி ஆஃப் பி என்னது? 7/8. டிக் அடிக்காதீங்க கண்ணு நீங்க, அதுக்கு மேல சின்ன டாட் வச்சுக்கோ இல்ல ஸ்டார் போட்டுக்கோ. அடுத்தது பி ஆஃப் சி ஈக்குவல் டு 3/8 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி, பி ஆஃப் ஏ வெட்டு பி என்னது? 3/8. அடுத்தது மைனஸ், அடுத்து என்ன? பி ஆஃப் பி வெட்டு சி, பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் 2/8. அடுத்து என்னது? பி ஆஃப் சி வெட்டு ஏ, அதுவும் என்னது? 2/8. அடுத்தது பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ரைட்டா? பி ஆஃப் ஏ வெட்டு பி, சாரி டாக்கர் நான் 2/8
ரைட்டா, இது என்னது 2/8 ரைட்டா, இங்க 2 தான இருந்துச்சு, நான் 3னு போட்டுக்கறேன், 2/8 இப்ப இங்க போடும்போது இத கரெக்ட் பண்ணிட்டேன் நான், இந்த தப்பே பண்ண கூடாது சொல்றேன் நான். இப்ப எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. எது கேன்சல் பண்ணலாம்? +3/8 -3/8 கேன்சல் பண்ணலாமா? அதே மாதிரி -2/8 +2/8 இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? பண்ணக்கூடாது, தாராளமா பண்ணும். அப்ப மிச்சம் என்னென்ன இருக்குதுன்றத பாருங்க. 7/8 +3/8 புரியுதுங்களா? என்ன இருக்குது? 7/8 அடுத்து என்ன இருக்குது? 3/8 மறுபடியும் என்ன இருக்குது? -2/8 இப்ப பகுதி எப்படி இருக்குது? டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ எடுத்துக்கலாமா? பொதுவா எழுதிக்கலாமா? அடுத்த மேல என்ன இருக்குது? 7 + 3 - 2 ஏழை முனையும் கூட்டினா 10 10 - 2/8 10 - 2 என்னது? 8 8/8 என்னது? 1 அப்ப ஆன்சர் என்ன? 1 இதுதான் ஆன்சர். இந்த கூட்டல் கழித்தல் உனக்கு கன்வீனியன்ட் மாதிரி செஞ்சுக்கோ. ஒன்னா இப்படி செய்யலாம், இல்லாட்டி இப்படி செய்யலாம். நல்லதா, 3ல் 2 போச்சுன்னா என்னது? 1 புரியுதுங்களா? 7 + 1 ரைட்டா? ஏன்னா 3ல் இருந்து 2 கழிக்கிறோம், 3க்கு என்ன குறி இருக்கு? பிளஸ் குறி இருக்கு. 8/8 = 1 எப்படி வேணாலும் செஞ்சு. இதுவும் அப்படிதான், கேன்சல் பண்றதுதான் எளிய முறை. ஏன்னா பிளஸ் மைனஸ் ஒரே இது, அதனால அப்பயே கேன்சல் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த கூட்டல் வந்து பெருசா வராது, அதனால இப்படி செஞ்சுக்கோங்க. புரியுதாடாக்க நான் சொல்றது? அதனால இதுல நான் உன்னே என்ன சொல்றேன்னா, மிஸ் உன்னால கண்டுபிடிச்சு இங்க எழுதிட்டு பொதுவா இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும்னா இதுல எழுது, இல்ல அப்படின்னா இதுல என்ன பண்ணிக்கோ, வேற வேற ஷேப் போட்டுக்கோ. ஏக்கு வந்து சதுரம் போட்டினா, பிக்கு என்ன போட்டுக்கோ? வட்டம் போட்டுக்கோ. சிக்கு என்ன போட்டுக்கோ? ஒரு முக்கோணம் மாதிரி போட்டுக்கோ. அப்ப 3 வெட்டுறதுன்னு போது நீங்க டைரக்டா எதை எழுதிக்கலாம்? இந்த P of A, P of B, P of C, P of A விட்டு B, P of B விட்டு C டைரக்டா உன்னால எழுதிக்கலாம். இந்த எழுதி கணத்தை எழுதி NFA எழுதிதான் போட்டு அதுக்கு ஸ்டெப் மார்க் கிடையாது. அவங்களுக்கு வேணுங்கிறது P of அப்படின்றதுதான். இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும், டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ண தெரியும்ன்ற குழந்தை நீ டைரக்டா கூட இதுல எழுதி சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த டைம் லிமிட்டுக்குள்ள நீ கணக்க செய்யணும். ஆனா என்ன இருக்கணும்? P of A இருக்கணும், P of B இருக்கணும், P of C இருக்கணும். அதனால உன்னுடைய திறமையை பொறுத்து நீ கணக்க செய். இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்து செய்யணும்ன்றது அவசியம் கிடையாது, உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ன்றதுக்காக இதெல்லாம் கொடுத்த. சிலருக்கு இதெல்லாம் எழுதும்போது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி ஆகிற குழந்தைங்க எல்லாம் இருக்குது. நிறைய குழந்தைங்கிட்ட நான் சஜஷன் கேட்கறேன், அந்த குழந்தைங்க என்ன சொல்லுதோ அதை தான் நான் வீடியோல சொல்றேன். புரியுதுங்களா? மிஸ் இது டைரக்டா எழுதிடக்கூடாதா? நான் தான் முதலையே போடுறேன்ல. புரியுதுங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கிரீன் போட்டாமா, இப்ப என்ன வந்துருச்சு? 3 சதுரம் வந்துருச்சா? புரிஞ்சுதா? அப்ப என்ன பண்ணலாம்? 3/8 போட்டலாமா? போட முடியாது. இப்ப வட்டம் போடும்போது 7 வந்துச்சா? அப்ப 7/8 அப்படின்னு எழுதலாமா? மெஜெண்டா போடும்போது என்ன வந்துச்சு? 3 வந்துச்சா? அப்ப 3/8 அப்ப என்ன பண்ணலாம்? செவ்வகமும் வட்டமும் எத்தனையில வருது? அடுத்து என்ன வருது? செவ்வகமும் வட்டமும் தான், 1, 2, 3 அப்ப 3/8 அடுத்தது என்ன வரணும் நமக்கு? வட்டமும் அந்த இன்னொரு ரவுண்டட் ரெக்டாங்கிளும் அப்ப அது எதுல வருது? புரியுதுங்களா? 2ல வருது. அப்படி கூட போடலாம். இல்ல மிஸ் எனக்கு அப்படி முடியலன்ற குழந்தை நீ உனக்கு என்ன வசதி அது மாதிரி. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.